ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்ம ஆக்ஷன் கிங் மீண்டும் ஒரு முறை இயக்குனராக மூன்று மொழிகளில் இயக்கப் போகும் ஒரு பிரம்மாண்ட திரைப்படம். அந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த படத்தில் கேஸ்ட் அண்ட் க்ரூ யார் யாருன்னு தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம் வீடியோவுக்கு. நம்ம அர்ஜுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் அவர் ஒரு ஆக்ஷன் கிங்கு. நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் 1984 தமிழ் சினிமாவில் வந்து 1992 டைரக்டராக அவரோட ஃபஸ்ட்டு படத்தை வந்து அவரே வந்து நடித்து தயாரித்து ஆக்ட் பண்ணி உருவான படம் தான் சேவகன். சேவகனை தொடர்ந்து ஜெய்ஹிந்த்னு ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கொடுத்தாரு. அதேமாரி தாயின் மணிக்குடி, வேதம், ஏழுமலை, மதராசி, ஜெய்ஹிந்த் 2, சொல்லிவிடுவான்னு மற்றும் பல படங்களை வந்து 10க்கும் மேற்பட்ட படங்கள் வந்து அவர் வந்து இயக்கியிருக்காரு. ஸோ அதில் வந்து பல படங்கள் வந்து ஹிட்டும் சூப்பர் ஹிட்டும் பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு. அதே நம்ம அர்ஜுன் அவர்கள் இப்போ வந்து ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 2018 அப்புறம் 2022 இப்போ, அதாவது இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க ஸ்ரீராம் ப்ரொடக்ஷன் சார்பாக ஒரு படத்தோட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். அந்த படம் வந்து 4 மொழிகளுக்கு உருவாக தயாராக இருக்குது. ஸோ அந்த படம் வந்து யாருன்னா, நம்ம அர்ஜுனோட டாக்டர் ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்களை வைத்து இயக்க போகிற ஒரு திரைப்படம் தான். அந்த படம் வந்து டைரக்ட் ஒரு தெலுங்கு மூவி. இதுக்கு முன்னாடி நம்ம அர்ஜுன் அவர்கள் சொல்லிவிடுவான்னு ஒரு படத்தை வந்து தமிழ்லையும், அதேமாரி அந்த படத்தை பிரேமபரகா அப்படின்னு கன்னடத்துலேயும் அவர் வந்து 2 மொழியில் வந்து மொழிபெயர்த்தார். அதே படம் வந்து தெலுங்குலேயும் வந்து டப்பாகி போச்சு. அதேமாரி தான் நம்ம அர்ஜுன் அவர்கள் நம்ம ஐஸ்வர்யா அர்ஜுனை வைத்து ஒரு திரைப்படம் வந்து ப்ரொடக்ஷன் நம்பர் 15 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி பூஜையெல்லாம் வந்து போட்டாங்க. இந்த படத்தில் வந்து நம்ம அர்ஜுன் அவர்களோட ஐஸ்வர்யா அர்ஜுன் அவங்க தான் வந்து ஹீரோயினாக ஆக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தை வந்து நம்ம அர்ஜுன் அவர்கள் டைரக்ட் தெலுங்கு மூவி அப்படின்னால இன்ட்ரடியூசிங், அதாவது அறிமுகம் ஐஸ்வர்யா அர்ஜுன் அப்படின்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்துகிறாங்க தெலுங்கில். இந்த படம் வந்து தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம் அப்படின்னு 4 மொழிகளுக்கு இந்த படம் வந்து தயாராக இருக்குது. இந்த படத்தில் வந்து நம்ம தெலுங்கு நடிகர் விஸ்வாக் சென் அப்படின்றவங்க வந்து இந்த படத்தில் வந்து நடிக்கிறாங்க. அதாவது நம்ம ஐஸ்வர்யா அர்ஜுன் அவங்களுக்கு பேராக வந்து நடிக்கிறாங்க. இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்களோட இவர் வந்து வயது வந்து இளையவர் தான். நம்ம ஐஸ்வர்யா அர்ஜுனுக்கு கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து ஒரு ஆக்டர் டைரக்டர் தெலுங்கு சினிமாவில். இவர் வந்து 8 படத்துக்கு மேலே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இப்போ 2022 5 படத்துக்கு மேலே இவர் வந்து கமிட் ஆகியிருக்காரு. அதனை தொடர்ந்து நம்ம அர்ஜுன் அவர்கள் டைரக்ஷன்லேயும் இவர் வந்து இப்போ கமிட் ஆகிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இருக்குது. ஏன்னா இவர் வந்து தெலுங்கில் வந்து நல்லாவே ஃபேமஸான ஒரு ஆக்டர் அண்ட் டைரக்டர் தான். அதே சமயம் நம்ம அர்ஜுன் அவர்கள் ஒரு பெரிய பாப்புலர் ஹீரோ. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடத்துலேயும் இவர் வந்து பெரிய பாப்புலர் ஹீரோ. அவர் வந்து இவர் வச்சு டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்தில் வந்து அவரோட டாட்டர் வந்து ஹீரோயினாக ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது இந்த படத்துக்கு வந்து தெலுங்கில் வந்து ரொம்பவே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதே சமயம் இந்த படம் வந்து தமிழ்லேயும் கன்னடத்துலேயும் டப் ஆகிறதால நம்ம தமிழ் சினிமாலையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதோட நம்ம அர்ஜுன் அவர்கள் நடித்தாலும் இந்த படம் வந்து இன்னமும் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து பெருமளவு வந்து வரும்னு நான் கருதப்படுறேன். அதேமாரி கன்னட சினிமாவில் வந்து நம்ம அர்ஜுன் சர்ஜா, அதாவது சர்ஜா ஃபேமிலின்னு ஒரு பெரிய ஒரு பட்டாளமே வந்து ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஹிட் ஆகும். அதே சமயம் வந்து நம்ம அர்ஜுன் அவர்கள் டைரக்ஷன் மட்டும் இல்லாமல் அவரோட ஓன் ப்ரொடக்ஷனான ஸ்ரீராம் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற தயாரிப்பும் இந்த படம் வந்து அவரே தான் தயாரிக்கிறாரு. ஸோ மொத்த இயக்கமும் சரி தயாரிப்பும் சரி மொத்தமும் நம்ம அர்ஜுன் அவர்களே தான். இந்த படத்தோட டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், ஆக்டர், ஆக்ட்ரஸ் தவிர்த்து இதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர், சினிமோட்டோகிராஃபர், ஸ்டண்ட்டு, கோ ஆக்டர்ஸ் அப்படின்னு லேட்டரெலாம் வந்து இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அர்ஜுன் அவர்களோட இந்த டைரக்ஷனை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.